உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்றைக்கி நம்ம 63 நாயன்மாரில் 18வது நாயன்மாரா ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து புரட்டாசி அஸ்வினியில் பிறந்தவர். குரு பூஜை அன்னைக்கு அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இவர் காவிரி பாயிற சோழ நாட்டில் பல்வேறு குடிமக்களை கொண்டது திருத்தலையூர் அப்படின்ற ஊர். மறைவர்கள் வந்து வேள்வி எப்போவுமே பண்ணிட்டு இருக்கிறதால மாதம் மும்மாரி பெய்யும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில், அதனால் மறை வந்து தவறாது பெய்யும். நறுவனம் வீசும் மலர்ச்சோலைகள் தேனை தரும், ஆநிலை பஞ்சகவ்யத்தை அளிக்கும். அந்த நகரத்தில் மறைவர் மரபில் அந்த பசுபதியர் தோன்றுறார். அவர் வந்து உமையவள ஒரு பக்கத்தில் உடைய சிவபெருமான, அவருடைய அப்படியே மனசுலேயே நினச்சி அவருக்கு அடிமையாக இருக்கிறத விரும்பினவர். அவர் அருமறையில் விளங்குகிற ருத்ர மந்திரத்தை கொண்டு இடையறாமல் இறைவனை வணங்கி வந்தார். இந்த ருத்ர மந்திரோன்றது யஜுர்வேதத்தில் 7 காண்டங்களுள் 4வது காண்டத்தில் தைத்ரேக சாகையில் மத்திய பாகமாக சிவபஞ்சாட்சர மந்திரத்தை தன்னுள் அடக்கியதாக 17 அனுவாகங்களோட கூடியதாக சதருத்ரியம் எனப்படும் ருத்ர பிரச்சன்னம் அது. நாள்தோறும் பலவிகள் ஒழிக்க, வண்டுகள் இசைக்க, நீண்ட மீன்கள் இருக்கிற நீர்நிலையில் இறங்கி கழுத்தழுவு வரை இருக்கும் தண்ணி இருக்க இடத்த போய் அடைவார். அங்கே அடைஞ்சி கங்கையை சடையில் உடைய இறைவன் மீது பற்று வைத்து ருத்ரத்தை ஓதுவார். காலையிலும் நண்பகலும் மாலையிலும் ஒன்றுபட்ட உணர்வோடு ஓதிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுவார், காத்தால் வந்து சொல்லுவார், ஒரு நாளைக்கு சாயங்காலத்தில் சொல்லுவார், ஒரு நாள் மத்தியானத்தில் சொல்லுவார். இந்த மாதிரி இப்படியே சொல்லிகிட்டே வர்றார். ஒரு நாள் என்ன இருந்ததுன்னா ஒரு நாள் பூரா சொல்லின்னு இருக்கார். அப்புறம் பார்த்தாக்கா வாரக்கணக்கில் அப்படியே தண்ணியில் நின்று ஜபத்தை சொல்லின்னு இருக்கார். இப்போல்லாம் நம்மளை பார்த்தா நம்ம இந்த தியானம் யோகா கிளாஸ்லாம் போகிறோம், கண்ணை மூடின்னு மெடிடேட் பண்ணுங்கள் 10 நிமிஷம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கண்ணை மூடின்னு இருக்கச்சே தான் நம்ம வந்து வீட்டில் ஐயோ கேஸை மூடிட்டு வந்தோமா, லாக் பண்ணமா தெரியலையே, ஃபேன் ஓட விட்டு வந்தோமா, ஃபேனை ஆஃப் பண்ணமா, அந்த மாதிரிலாம் நம்ம புத்தியில் ஓடும். மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி நம்மளால் 10 நிமிஷம் உட்காந்துருக்கிறதா, இல்லை இன்றைக்கி வந்து இந்த ஜபத்தை சொல்லணும், இந்த மந்திரம் 108 தரம் சொல்லணும், இந்த மந்திரம் 108 தரம் சொல்லப்பா, 108 தரமா பரவாயில்லப்பா சீக்கிரம் முடிஞ்சோம், ஐயோ 108 தரவு சொல்லணுமா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த பசுபதி நாயனார் மாதக்கணக்கில் அப்படியே இந்த தண்ணியில் கழுத்து வரைக்கும் நின்று ஜபிக்கிறார். அந்த ஒருமுகப்பட்டு அந்த சுவாசத்தை மாத்திரம் கவனிக்கும்போது நம்ம மனசு ஒருமுகப்படும். பக்தியாலேயே வந்து இறைவனுடைய பதத்தை அடையலாம். பக்தியால் ஒரு பெரிய நாயன்மாராக மாறலான்னு கண்டுபிடிச்ச நம்ம பார்த்த நாயன்மார்களில் இந்த பசுபதி நாயன்மாரும் ஒருத்தர். எப்போ பார் இந்த மாதிரி என்ன பண்ணுறார், காத்தெல்லாம் மத்தியானம் சாயங்காலம் திருப்பியும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வாரக்கணக்கு மாதக்கணக்கு அப்படியே தண்ணியிலே தன்னை மறந்து நிற்கிறார். யோசிச்சு பாருங்கள், நம்மளால் ஒரு மணி நேரம்லாம் தண்ணியில் நிற்க முடியுமா என்னன்னு முடியவே முடியாது. ஆனால் மனசை ஒன்றுபடுத்தி அவர் கடவுள் மேல் ஐக்கியமாக இருக்கிற அந்த பக்தி, உண்மையான அன்பு வந்து அவரை மணிக்கணக்கில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் நிற்க வைக்கிறது. கடவுள் அப்படியே என்ன பண்ணுறார், அவரோட அரிய தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் அவருக்கு அருள் பண்ணி அவருக்கு சிவபதத்தை அளிக்கிறார். இதனாலேயே இவர் வந்து உத்ரத்தை சொல்லிகிட்டே இருந்ததாலேயே இவருக்கு ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்ற பெயர் வருது. அந்த சுந்தரர் இவரை பற்றி சொல்லும்போது ருத்ர பசிபதிக்கு மடியேன் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நல்ல பக்தி பண்ணால் மனமாற கடவுளை நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பாக இறைவன் வந்து நம்மளை அவர்கிட்ட சேர்த்துப்பார், உயர்ந்த பதவியை கொடுப்பார் அவர்கிட்ட. உயர்ந்த பதவினா நம்ம நிலவுலகில் இருக்க இதில் பெரிய ஆஃபீஸராக போகிறதோ அந்த இதுவாக போகிறதோ அதெல்லாம் கிடையாது. கடவுள்கிட்ட வந்து ஒரு நிலையான பதவி கடவுள்கிட்ட கொடுக்குறார் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு பதவியை நமக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு இந்த நாயனாருடைய வாழ்க்கை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அடியார் கூட்டம் பெருகுக திருச்சிற்றம்பலம்.